நமோ நாராயணா. வெல்கம் டு மை கிச்சன். ஐ எம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து மில்க் சாக்லேட், இது கோகோ கலர்ல தான் இருக்கும், லைட் கலர்ல. இதுல வந்து நான் டெசர்ட் பண்ண போறேன். சூப்பரான டெசர்ட், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ சாக்லேட்டை கட் பண்ணிடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 400 கிராம் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணிடலாம், சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிடலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடரை வந்து நம்ம பாலில் வந்து, இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க்கு. நான் இது வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து இதில் கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் இதில் வந்து நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கெட்டி விடாமல் பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் பாலில். இதை நல்லா கலக்கி வச்சு கட்டி விடாமல் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வீப்பிங் க்ரீம் வந்து அடிச்சிடலாம். இப்போ வீப்பிங் க்ரீமில் நம்ம வந்து இதில் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக இது பண்ணி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா காய்ச்சின பால் ஆற வச்சு நீங்கள் வந்து இப்போ பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிடலாம், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்ஸ் மில்க் வந்து நான் இதில் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ 1 கப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 100 கிராம் இருக்கு கண்டன்ஸ் மில்க்கு. கண்டன்ஸ் மில்க் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே, பாலில் மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் கொக்கோ கலரில். இந்த வந்து சாக்லேட் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். 400 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சாக்லேட்லாம் மெல்ட் ஆகும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது. விஸ்க் வச்சு நம்ம மெதுவாக அந்த ஹீட்லேயே சாக்லேட் மெல்ட் ஆயிரும். அப்படி முள்ளமாக மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சுற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து 1/4 கப் ஆட் பண்ணுறேன். பவுடர் சுகரை எடுத்துக்கோங்க. பவுடர் வந்து நான் வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணவே நமக்கு கெட்டியே வந்துடும். இப்போ நல்லா கெட்டியாக நான் வேறு பாத்திரத்தில் வச்சுட்டேன், பொங்கல் நிறைய இருக்குன்னு. இப்போ நான் வந்து நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து வீப்பிங் க்ரீமை வந்து நம்ம எடுத்து இந்த கேக் டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வீப்பிங் க்ரீம் நான் வந்து ஃபுல் பண்ணிட்டேன் கவரில். இப்போ வந்து இந்த சாக்லேட் டெசர்ட் வந்து இந்த வீப்பிங் க்ரீம் டம்ளரில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். பார்த்து ஆட் பண்ணுங்க. கிளாஸ்ல முக்கால் இது வர வரையும் போட்டு, இது மேல பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நம்ம சாக்லேட் சிப்ஸ் போடலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். டிசைன் பண்ணிடலாம். சாக்லேட் சிப்ஸு நம்ம இது மேலே ஆட் பண்ணிடலாம் டெசர்ட் மேலே.
இதே மாதிரி நம்ம எல்லா டம்ளர்லயும் நம்ம பண்ணிரலாம் இப்போ வந்து இந்த டெசர்ட் வந்து இந்த மில்க் டெசர்ட் சாக்லேட் கோகோ டெசர்ட் வந்து நம்ம வந்து ஃபிரிட்ஜ்ல வந்து ஒரு 1/2 hour வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ வந்து எவ்வளவு சூப்பரா டெசர்ட் வந்திருக்குன்னு பாருங்க சூப்பரான டெசர்ட் Wow, super dessert. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா milk chocolate வந்து கோகோ கலர்ல வந்து நான் வந்து chocolate எடுத்து பண்ணிருக்கேன் dessert இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்கள இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்க வீட்ல வந்து இதே மெத்தட் இதே ஸ்டைல்ல நீங்க வந்து வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எல்லாருக்கும் கொடுங்க இதே மாதிரி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம bell click பண்ணுங்க next videoல இன்னும் வித்தியாசமான சமையல் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்